தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 10,000 கனஅடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். KRS அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4,257 கனஅடியாக தற்பொழுது இருக்கின்றது. கபினி அணைக்கு வினாடிக்கு 5,243 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணையின் நீர்மட்டம் 2,282.74 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 18.7 TMC ஆக இருக்கிறது. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட கூடுதல் நீர் ஓரிரு நாட்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 723 கனஅடியில் இருந்து 2,406 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 58.66 அடியில் இருந்து 58.19 அடியாக தற்பொழுது குறைந்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து டெல்டா பாசனத்துக்கு வினாடிக்கு 9,000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 10,000 கனஅடி நீர் தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 5,000 கனஅடி நீரும் KRS அணையில் இருந்து 5,306 கனஅடி நீரும் திறக்கப்பட்டிருக்கிறது. KRS அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 4,257 கனஅடியாக உள்ளது. கபினி அணைக்கு வினாடிக்கு 5,243 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியில் 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. KRS அணையின் நீர்மட்டம் 113.34 அடியாக உள்ளது. கபினி அணையின் நீர்மட்டம் 2,282.74 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 18.7 TMC ஆக இருக்கிறது. கர்நாடக அணைகளில் திறக்கப்பட்ட கூடுதல் நீர் 2 நாட்களில் தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், விவரங்கள். அதாவது மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது இன்று காலை நிலவரப்படி 2,406 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதாவது கடந்த 3 தினங்களாக மேட்டூர் அணைக்கான அந்த நீர்வரத்து வெகுவாக குறைந்து, அதாவது வெறும் 105 கனஅடி அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தான் தற்போது இந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து என்பது தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், அதே போல கர்நாடக மாநிலத்தில் பெய்யக்கூடிய அந்த நீரின் மழையின் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளுக்கான அந்த நீர்வரத்து என்பது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் தற்போது நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக KRS அணையிலிருந்து 5,306 கனஅடி தண்ணீரும், அதே போல கபினி அணையிலிருந்து 5,850 கனஅடி என தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்போது சற்று அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளில் திறக்கக்கூடிய அந்த தண்ணீரானது மேட்டூர் அணைக்கு வந்து சேரக்கூடிய நாட்கள் என்பது சுமார் 2 நாட்கள் ஆகும். அதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து சற்று அதிகரித்து இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 2,406 கனஅடியாக தற்போது தண்ணீர் அதிகரித்திருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை நீர் மட்டம் என்பது 58.9 அடியாக தற்போது இருக்கிறது. அணைக்கு வரும் நீரின் வரத்து வினாடிக்கு 723 கனஅடியாக நேற்று இருந்த நிலையில் தற்போது 2,400 கனஅடியாக அது அதிகரித்திருக்கிறது. காவிரி டெல்டா பாசனத்திற்காக 9,000 கனஅடி தண்ணீர் வீதம் தற்போது தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் மேட்டூர் அணை நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழும் சரிந்ததால் பன்னவாடி பகுதியில் உள்ள அந்த ஜலகண்டேஸ்வரர் கோயில் நந்தி சிலை தற்போது முழுமையாக தெரிகிறது. அதனை காண்பதற்காக சுற்றுலா பயணிகளும் தற்போது வந்து கொண்டிருக்கும் நிலை உள்ளது. உமரேசன், உங்களுடைய அண்ணன் விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.